ஹலோ ஒன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்செக்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல என்ன இன்செக்ட் இருக்குது அப்படின்னா அட்லஸ் மாத் இந்த அட்லஸ் மாத்து தான் மாத்தோட இனத்திலேயேவும் பெரிய மாத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபுல்லி க்ரோன் அடல் அட்லஸ் மாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சாக இருக்கும் இதோட சர்ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இன்ச் இருக்கும் இது வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மாத் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அந்த விங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஸ்ட்ரை ப்ரௌன் கலராக இருக்கும் ஹைன் விங்ஸ் வந்து பர்பிள் கலர் ரெட்டு எல்லோ அண்டு பிளாக் அந்த மாதிரி கலரில் இருக்கும் இதில் வந்து எல்லா ஹைன் விங்ஸோட பார்டர்லையுமே வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இந்த இதோட விங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸோட டிப் இருக்கும்ல அது வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் அது வந்து அங்கே இந்த ஸ்னேக்கோட ஹெட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி மார்க்கிங் வந்து ரிசம்பிள் ஆகியிருக்கும் அந்த விங்ஸோட எட்ஜில் இந்த அட்லஸ் மாத்து வந்து முட்டை போட்டதுக்கு அப்புறம் சாப்பிடவே சாப்பிடாது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து வாயே இல்லாம போயிடும் இந்த அட்லஸ் மாத்துக்கு அதுக்கடுத்து நம்ம ஒன்பதாவது இடத்துல என்ன பூச்சி இருக்கு அப்படின்னா கிளாஸ் விங்குடு பட்டர்ஃப்ளை தான் இருக்குது இதில் பேர்லே இல்லை கிளாஸ் விங்குடு இதோட விங்கு வந்து கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இதோட விங்கில் இருந்து இந்த ம இந்த வழியாக பார்த்தா அந்த பக்கம் உள்ளது தெரியும் அதான் இது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா இந்த விங்கோ விங்கில் வந்து லைட்டு வந்து பாஸ் ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நசை பியூட்டிஃபுல் அண்டு ட்ரான்ஸ்பரண்ட் விங்கு இருக்கும் இதுக்கு லைட்டு ஆல்சோ அதில் வந்து பாஸ் போக முடியும் இது எங்கே இருக்கும் அப்படின்னா வாம் ஆர் ஹியூமிடு ஃபாரஸ்ட் இன் சென்ட்ரல் தான் இருக்குது இதோட விங்ஸ் வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேர்ட்ஸாலேயே இந்த பீயை வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து சாரி பீன்னு சொல்லிட்டேன் பட்டர்ஃப்ளைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது விங்ஸ் வந்து விங்ஸ் பேன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் சென்டிமீட்டர் வரைக்கும் விங்ஸ் பேன் இருக்கும் விங்கோட அந்த பார்டர் வந்து ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுன் கலரில் மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாவது இடத்துல என்ன இன்செக்ட் இருக்கு அப்படின்னா ப்ளூ பாட்டில் ஃப்ளை ப்ளூ ஃப்ளை அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இப்போது இந்த ப்ளூ ப்ளூ ஃப்ளை வந்து எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளை தான் ஆனால் இது வந்து நார்மல் ஃப்ளையை விட பெரிய ஃப்ளை இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான கலரில் நியான் ப்ளூ கலரில் இருக்கும் இது ஆல் ஓவர் வேர்ல்ட்லயே ஃபவுண்டாக இருக்குது இந்த நியான் ஸ்கின்னி ப்ளூ ப்ளூ வந்து அதோட பாடி முழுக்க இருக்கும் அது பாடியிலேயே வந்து பிளாக் கலர் மார்க்கிங் இருக்கும் ஐ வந்து ரெட் கலரில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏழாவது என்னது அப்படின்னா ப்ரேயிங் மேன்டென்ஸ் இந்த ப்ரேயிங் மேன்டென்ஸ் வந்து மேக்ஸிமம் அதாவது இது ப்ரேயிங் மேன்டென்ஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இது வந்து ஒரு ப்ரிடேட்டார் ப்ரிடேட்டார்னு இது வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது வந்து ஒரு ப்ரிடேட்டார் இந்த ப்ரிடேட்டார் வந்து அதோட சாப்பாட்டை வந்து எப்படி வேட்டையிடும் அப்படின்னா இது வந்து அசையாமல் நிற்கும் எப்படின்னா நம்ம கடவுளை பார்த்து கையை நீட்டி கும்பிடுறோம்ல அந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இது வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் இது வந்து அந்த அதோட சு இன்செக்ட் வேறு ஒரு இதை சாப்பிடலாம் அது வந்து கிட்ட வந்தோடனே இது வந்து சாப்பிட்டு பிடிச்சி தின்றும் இது வந்து கடவுளை பார்த்து ப்ரே பண்ணுற மாதிரி கையை தூக்கி நிற்கிறதுனால இதுக்கு வந்து ப்ரேயிங் மேன்டிஸ்னு பேர் வச்சாங்க இது அதிகமாக டிராபிக்கல் ஹேபிடன்ஸில் தான் இருக்கும் இதோட ஹெட் ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஹெட் கழுத்து வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் இது வந்து ஒரு அதுக்கடுத்து ஆறாவது இடத்துல வந்து என்ன இன்செக்ட் இருக்கு அப்படின்னா வீவல் இந்த ஃபில்பிரீட் வேவல்ங்கிறது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் இது நேட்டிவ் எங்க அப்படின்னா வெஸ்டர்ன் நார்த் தான் இதோட நேட்டிவ் இது வந்து ஒரு பெஸ்ட் பெஸ்ட்னா ஒரு இதை ஒரு தாவரத்துலேயோ ஒரு விலங்குலேயோ போய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது எதை பா இது வந்து எதில் பாதிப்பை விளைவிக்கும் அப்படின்னா ட்ரீ ஓட்ஸ் அந்த இதில் தான் வந்து இது வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இதோட ஸ்னவுட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் இது இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா மோல்டட் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதாவது இந்த மரத்தோட கலர்லேயே இருக்கும் அதனால் இதை வந்து கண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இது மரத்தோட கலர்லேயே இருக்கிறதுனால அந்த மோக் ஓக் ஓக்டியில் வந்து ஹிடனாகி இருந்துக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவாஸோட செகண்ட் பார்ட்டை வந்து நாங்கள் நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் நாளைக்கு கண்டிப்பாக